ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அலைவல் அகத்தின் பேசுகிறேன். முதலே சொன்ன மாதிரி நான் போன வீடியோ சொன்ன மாதிரி ஒரு அஃபிஷியல் வீடியோ கிடையாது, நம்ம வெப்சைட் ஒரு வந்து போயிட்டுருக்கு. நான் நடுவில் வந்து ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். பட் இருந்தாலுமே நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்டேருந்து நான் சில விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது, நானும் சில விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அஃபிஷியல் அந்த மாதிரி நடுவில் வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கும் இந்த மாதிரி டைமில் வந்து நான் க்ரீன் ஜீன்ஸ் செட்டப் பண்ணி நான் வந்து ட்ரெஸ்லாம் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ண தேவையில்ல, கொஞ்சம் கேஷுவலாகவே பேசலான்றதுனால இப்போயே கரெக்டாக தெரிஞ்சுக்கலான்றதுலாம் இருக்கேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் பற்றின ஒரு வீடியோ தான் அது, வந்தது ஷார்ட்ஃபிலிம் வீடியோ இல்லை ஒரு டிப்ஸ் வீடியோ எதுவும் கிடையாது. நம்ம சேனலுக்குள்ளே இருக்கிறவங்க ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம சேனல் குரூப்பில் இருக்கிறவங்க அவங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. ஸோ மற்றபடி எந்த வீடியோவும் கிடையாது, ஒரு ஸ்பெஷல் வீடியோலாம் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு வீடியோ தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு பப்ஜி டோர்னமெண்ட் வந்து நடத்துகிறாரு, கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே ஃப்ரீ தான். அது ஏதோ டியோ மோடுன்னு நினைக்கிறேன், நான் பப்ஜி ஆடமாட்டேன், அந்த மோடில் வந்து நடத்துகிறாரு. கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே ஃப்ரீ தான். அந்த டோர்னமெண்ட் பற்றின டீடைல்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கு, நிறைய பேர் வந்து நீங்கள் பப்ஜி மேக்ஸிமம் விளையாடுறவங்க தான் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் கீழே அவனோட காண்டாக்டும் தரேன், ப்ளஸ் இந்த டோர்னமெண்ட்டுக்காக தனியாக ஒரு குரூப் வந்து அவன் க்ரியேட் பண்ணியிருக்கான், அதுக்கான லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் ஜாயின் பண்ணி அதை பற்றிய டீடைல்ஸ் ஒன்று அவன் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, இல்லை குரூப்பில் கூட போய் ஜாயின் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் முதல் சொன்ன மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் பற்றி தனிப்பட்ட ஒரு வீடியோ தான், நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது, ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ ஆகட்டும், க்ரியேட்டிவிட்டி ஒரு பிளேலிஸ்ட், அந்த ரெண்டு வீடியோ இருக்குது. அதுக்கு மேலே நான் அந்த வந்து இன்னும் வீடியோ போடல, அது டீட்டெயில்ஸ் வச்சிருக்கேன் பட் வீடியோ போடல. அந்த ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, ப்ளஸ் டிப் மேக்கிங் டிப்ஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. இதெல்லாம் நான் அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாலுமே எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்தது, ஸ்டார்டிங்கில் இருந்தது நம்ம வந்து கரெக்டாக தான் நம்ம சேனலில் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஷார்ட் ஃபிலிம் வீடியோவில் வந்து நான் எந்த ஒரு மிஸ்டேக்கும் சொல்ல, பிகாஸ் அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் பண்ணுறேன், அது வியூஸ்லாம் நான் பார்த்தது கிடையாது. பட் மற்ற விஷயங்களில் வந்து நம்ம இது கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோமா, இல்லை நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு பிடிக்குதா, பிகாஸ் நான் ஆவரேஜ் டியூரேஷன் எல்லாமே வந்து நான் வீக்லி ஒன்ஸோ இல்லை டூ டேஸ் ஒன்ஸோ நான் வந்து அடிக்கடி போய் செக் பண்ணிகிட்டு இருப்பேன் ஒரு வீடியோக்கும். அது வந்து ரெண்டு மூணு வீடியோக்கு தான் கொஞ்சம் ஐ காமிக்கும், புதுசாக போட்டால் சின்ன சின்ன வீடியோக்கு தான் ஐ காமிக்கும். நிறைய முக்கியமான விஷயங்கள் நான் பேசுகிற வீடியோஸில் வந்து அது வந்து டவுனில் தான் இருக்கும், மேக்ஸிமம் ஃபுல்லாக வந்து வீடியோஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டேன்றீங்க, பார்க்க மாட்டேன்றாங்க. நான் ஷேர் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் சரி, நான் வந்து என் காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு நான் ஸ்டேட்டஸில் போட்டு நம்ம போகிற ஒரு ஒரு நாள் ஒரு வீடியோ போடும்போது ப்ரொமோஷன் பண்ணுவேன், அது ஒரு தனிப்பட்ட விஷயம். அது போடுறதா இருந்தாலும் அவங்க வந்து பார்க்கணுமான்றது வந்து நான் எதிர்பார்க்க மாட்டேன், பிகாஸ் அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு கண்டென்ட்டு. எப்போவுமே ஒரு கண்டென்ட் நம்ம ஒருத்தவங்க வந்து கொடுக்குறோம், பட் அது அவங்களுக்கு தேவையில்லைன்னா அவங்க பார்க்குறது வேஸ்ட்டு, அவங்களும் ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க. இன்கேஸ் நான் ஒரு பப்ஜி கேமோ இல்லை ஒரு ஃப்ரீ ஃபயர் கேமோ கேமிங் பற்றியோ நான் வந்து பேசி ஒரு வீடியோ போடுறேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க, பிகாஸ் எனக்கே தெரியும் நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஃபயரும் பப்ஜியும் விளையாடுறவங்க இருக்காங்க, நிறைய ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க, வீடியோஸ் வந்து போட்டால் அது பார்ப்பாங்க, அது நிறைய லெவல் இல்லையோ ஆல்மோஸ்ட் ஒரு 100 to 200 வியூஸ் வந்து போகுன்றது வந்து என்னோட நம்பிக்கை. பட் நமக்கு நம்ம சேனல் வந்து ஆரம்பிச்சது அதுக்கான காரணம் கிடையாது, ஷார்ட் ஃபிலிம் முழுக்க முழுக்க ஷார்ட் ஃபிலிம்க்காக மட்டுமே, ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும் இல்லை அந்த ஃபிலிம் மேக்கிங் அது ஆல்மோஸ்ட் ஃபிலிமோ ஷார்ட் ஃபிலிமோ அந்த மேக்கிங் டிப்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம சேனல் வந்து நான் ஆரம்பித்தேன். அந்த விஷயத்தில் எனக்கு வந்து என் காலேஜில் வந்து ஒருத்தன் தான் என் ஃப்ரெண்டு, ஒரே ஒரு ஒருத்தன் தான் குருன்ட்டு, அவன் அவன் ப்ளஸ் பேருங்க நான் சொன்னால் அது போயிட்டே இருக்கும். என் கிளாஸில் ஒரே ஒரு பையன், நாங்கள் கொஞ்சம் பேர் தான், எங்களோட டீமே வந்து ஆல்மோஸ்ட் என் காலேஜுக்குள்ளேயும் சரி என் சர்க்கிளுக்குள்ளேயும் சரி கம்மி தான், அதுலேயும் வீடியோஸ் பார்க்குறவங்க எத்தனை பேருன்னு வந்து கம்மி தான், ரொம்ப கம்மி தான், அதை வந்து நான் சொல்ல விரும்பலை எத்தனை பேருன்னுலாம் எனக்கே தெரியாது, சொல்லப்போனால் எனக்கே தெரியாது என் சர்க்கிளில் எத்தனை பேர் வந்து வீடியோ பார்க்குறாங்கன்ட்டு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம சேனலில் வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் யோசிக்கிறத விட ஒரு வியூவராக நீங்கள் யோசிச்சிங்கன்னா இல்லை நீங்கள் வந்து திங்க் பண்ணிங்கன்னா அதை வந்து எனக்கு சொன்னீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். பிகாஸ் எப்போவுமே வீடியோ பண்ணுற எனக்கு வந்து தெரியாது நான் எவ்வளோ தப்பு பண்ணுறேன், என்ன வெளிப்படையாக நிறைய தப்பு பண்ணும்போது எனக்கு கண்ணில் தெரிஞ்சாலும் வீடியோ பண்ணும்போது பார்க்குற உங்களுக்கு தான் நான் என்னென்னலாம் தப்பு பண்ணுறேன், எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றது வந்து பார்க்குறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் வந்து ஈஸியாக நோட் பண்ணிடலாம். அது பெரிய மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி அது என்னோட பார்வைக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் வந்து இதுக்கப்புறம் வீடியோ பண்ணும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி நம்ம சேனலில் புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆரம்பிக்கலாமா அப்படின்றது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க. நான் பேசுறது ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை வந்து இங்கே மிஸ்டேக்கில் சொல்லிடலாம். பட் இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து கரெக்டாக இருந்தா இல்லை ஒரு கேட்சியாக நல்லா இருந்தால் நான் வந்து அடுத்த வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம சேனல் இதே ஷார்ட் ஃபிலிம் ரிலேட்டடாக இப்போ க்ரியேட்டிவிட்டின்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன், அது இது வரைக்கும் எத்தனை பேர் எத்தனை சேனல் ஆரம்பிச்சிருக்காங்கன்றது தெரியல எனக்கு, ஆரம்பிச்சிருக்கேன். அதை தாண்டி ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த மேக்கிங் டிப்ஸ் அதை நிறைய பேர் சேனல் வந்து பேசிட்டாங்க, அது வந்து நம்ம சொல்ல தேவையில்லை. இதை தாண்டி ஏதாவது ஒரு விஷயங்கள் நான் பேசணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, அது சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அது நம்ம குரூப்லேயோ இல்லை நம்ம இந்த வீடியோவோட கமெண்ட்லேயோ நீங்கள் சொன்னீங்கன்னா
என்னால் முடிஞ்சால் அதை வந்து நான் ஒரு அப்கிரேடாக வந்து நான் கொண்டு வரேன் ஒரு தடவை வீடியோ போடும்போது. பிகாஸ் நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூஸு இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி சேனல் அதுக்கு வீடியோ வந்து நான் போட்டுகிட்டு தான் இருப்பேன். இருந்தாலும் புதுசாக ஒரு விஷயம் வந்து பண்ணுன்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்க. பிகாஸ் ஷார்ட் ஃபிலிம் ரெடியோ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து நிறைய ஐடியாஸ் புது ஐடியாஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அது இன்கேஸ் ஒரு பிளேலிஸ்ட்டில் இன்கேஸ் நம்ம ஒரு க்ரியேட்டிவிட்டி பிளேலிஸ்ட்னு எடுத்துக்கோமே, அதில் கூட இல்லை நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிவியூவில் அது வந்து ஷார்ட் ஃபிலிம் ரிவியூவில் வரது வந்து நீங்கள் வந்து குரூப்பில் சொன்னீங்கன்னா வந்து ரிவ்யூ பண்ணி போட்டுருவேன். இப்போ நான் க்ரியேட்டிவிட்டின்ற ஒரு பிளேலிஸ்ட் ஏன் ஆரம்பிச்சுன்றதுக்கு ஒரு தனி வீடியோ இருக்குது, அந்த பிளேலிஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் அதுக்கான ஒரு கண்டென்ட்டை நீங்கள் சொன்னால் கூட அதை வந்து நான் ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு தனியாக வீடியோ வந்து பேசலாம் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கூட நான் வந்து பண்ணுறதுக்கு வந்து நான் ரெடியாக இருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா இப்போ இப்போதைக்கு நம்ம சேனலில் வந்து 642 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கீங்க டோட்டலாக. 642 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் இப்போ சாய்ங்கிற பார்த்த வரைக்கும் 642 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆனாலுமே நம்ம வியூ வந்து 100 கூட தொட்டது கிடையாது, இருக்கும் 100 தொட்டது கிடையாது. ஐ மீன் நான் எதை சொன்னேன்னா இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோஸில் சில வீடியோஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எது தேவையோ அது தருமோ அந்த ஷார்ட் ஃபிலிமோட வியூஸ் தான் 82 வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் நான் போட்ட வீடியோஸ் 50 கூட சிலது வந்து 50 அந்த ரேஞ்சிலே இருக்குது. இப்போ ரீசெண்டாக போட கூட 45 தான் போயிருக்கு. ஸோ 642 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அது எனக்கு முக்கியம் கிடையாது, வியூஸ் தான் வந்து எல்லாருக்குமே முக்கியம். நிறைய பேருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்றது வந்து என்னோடய கனவு. மானிட்டைசேஷன் என்னன்னா வர காசு கூட நான் என் பர்சனல் யூஸ்க்கு போய் யூஸ் பண்ணுவேன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் சேனலில் தான் அப்கிரேட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். மானிட்டேஷனுக்காக நம்ம சேனலில் வந்து நான் ஆரம்பிக்கல. ப்ரொமோஷனும் வந்து நான் எப்பவும் வந்து காசுக்காக நான் பண்ணல, ஃப்ரீயாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இன்கேஸ் ஃப்யூச்சரில் அது எப்படின்றது வந்து தெரியல, அது அடுத்த இது. அது நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவ்வளோதான். நம்ம சேனல்லையோ இல்லை என்கிட்டயோ ஏதாவது தப்பு இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு புது விஷயம் வந்து நம்ம சேனலுக்கு வந்து தேவைப்பட்டாலோ அதை நீங்கள் வந்து என்னோடய பார்வைக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுல வந்து இருக்கேன். அடுத்த கட்ட வீடியோக்கள் போடும்போது அதை வந்து நான் வந்து சரி பண்ணிப்பேன். அதோ இன்றைக்கி வந்து நம்ம வெப்சைட் ஒர்க் வந்து திரும்பி ஆரம்பிக்குது. நான் ஒரு கொஞ்ச நாளாக வந்து வேறு ஒரு ஒர்க்கில் இருந்தேன், காலேஜ்லேயும் எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, அதை நான் வந்து வீடியோ போடல. ஸோ நான் வேறு ஒரு ஒர்க்கில் இருந்தேன். நான் இப்போ வந்து இன்றைக்கி நைட்டு அல்ல நாளைக்கு கூட அந்த வெப்சைட் ஒர்க் வந்து திருப்பி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து அஃபிஷியலாக வீடியோஸ் வந்து நான் போடலான்னு இருக்கேன். அது டெய்லியும் வருமானா அது எனக்கு தெரியல. பிகாஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெய்லியும் போடலான்ற ஒரு முடிவில் தான் வந்தேன். பட் இப்போ வந்து என்னால் வந்து டெய்லியும் போட முடியல. ஸோ நான் வந்து வாக்கு கொடுக்க விரும்பலை டெய்லியும் போட முடியுமான்ட்டு. பட் இதுக்கப்புறம் இந்த வெப்சைட்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்ல கண்டென்ட்டில் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போகிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கேன். நல்ல ஒரு கண்டென்ட்டு தினமும் ஒரு ஒரு கண்டென்ட் போகிறத விட நல்ல ஒரு கண்டென்ட்டாக வீக்லி 2-3 வீடியோஸ் வந்து போடணும் அப்படின்றத வந்து நான் தெளிவாக இருக்கேன். அந்த விஷயத்தில் நம்ம சேனலில் நான் சொன்ன மாதிரி ஏதாவது தப்புகள் நான் பண்ணியிருந்தாலோ ஏதாவது ஒரு முதல்ல சொன்னால் தான் இப்பயே சொல்கிறேன். நீங்கள் வந்து என்னோடய பார்வைக்கு வந்து எடுத்துருவாங்க. கீழே வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து குரூப்பில் வந்து இருக்காது, என்னோடய பர்சனல் நம்பர் இருக்காது, அது தனியாக இருக்கும். நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து சொல்லிடலாம். ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களும் வந்து நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன மாதிரி ஒரு வீடியோ அஃபிஷியல் வீடியோவா அன் அஃபிஷியல் வீடியோவாக இருக்கும்ன்றது மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் அண்ட் த பேக்ரம் உங்கள் அலைவலகத்தியன்.